ராமநாதபுரம் மாவட்டம் நரிப்பையூரில் உள்ள கலங்கரை விளக்கம் பழுதடைந்து அச்சுறுத்தும் வகையில் உள்ளதால் அதனை அகற்ற வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியை அடுத்த நரிப்பையூர் கடற்கரையில் கடந்த 1984 கலங்கரை விளக்கம் கட்டப்பட்டது. இந்நிலையில் கட்டப்பட்டு சிறிது காலம் மட்டுமே பயன்பாட்டில் இருந்த கலங்கரை விளக்கம் தற்போது எந்த பயனும் இன்றி பழுதடைந்து காணப்படுகிறது. இந்த கலங்கரை விளக்கம் இடிந்து விழும் தருவாயில் உள்ளதால் அதை அகற்ற வேண்டும் என அக்கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பழுதடைந்து காணப்படும் கலங்கரை விளக்கம் அருகில் அரசு நிதி பெறும் தொடக்கப்பள்ளி உள்ளது. இங்கு பள்ளி மைதானத்தில் மாணவர்கள் காலை மற்றும் மாலை நேரங்களில் விளையாட வரும்போது மாணவர்களையும் ஆசிரியர்களையும் அச்சுறுத்தும் வகையில் கலங்கரை விளக்கம் இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் மாணவர்களின் நிலைமை கருத்தில் கொண்டு அதனை அகற்ற வேண்டும் என மாணவர்களும் ஆசிரியர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். பயன்படாத இத்து போன நிலையில் உள்ள இந்த லைட் ஹவுஸை அகற்றி தருமாறு அரசை பணிவுடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். 130 காலை மாலையில் எங்கள் டீச்சர்லாம் இங்கே ஆட விடுவாங்க. அப்போ இங்கே இந்த லைட் ஹவுஸ் வந்து இடிஞ்சுள்ற மாதிரி இருக்குது. கம்பிலாம் தெரியுது, எங்களுக்கு பயமாக இருக்கு. அதனால அரசாங்கம் எங்களுக்கு அகற்று தர மாதிரி அம்போடம் கேட்டுக்கொள்கிறேன். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.